தமிழ்நாடு பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில அண்மையில சென்னையில நடைபெற்றுச்சு. அதுல தமிழ்நாட்டு பாஜகவோட மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்துகிட்டாங்க. ஆனா இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கின அண்ணாமலையே தாமதமாதா வந்து கலந்துகிட்டாரு. கூட்டத்துக்கு வந்ததும் அண்ணாமலை தன்னோட கருத்துக்களையும் விமர்சனத்தையும் முன்வச்சதோட பாஜக நிர்வாகிகள் கிட்ட வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக அடுத்த 7 மாத காலத்துக்கு யாருக்கும் ஓய்வில்ல, எல்லாரும் கடுமையா உழைக்க வேண்டும்னும் திமுக அரசுக்கு எதிராக கடுமையாக போராட வேண்டும்னும் பேசியிருந்தாரு. கூடவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திமுக வர்சஸ் பாஜகன்னு பேசினதும் பேசு பொருளாக இருக்கு. பாஜக தலைவர்கள் கூட்டத்துல அண்ணாமலை பேசியது என்ன? திமுக வெர்சஸ் பாஜகவா மாறுகிறதா தமிழ்நாடு அரசியல்? அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறாரா அண்ணாமலை? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சென்னை தனியார் மண்டபம் ஒன்றில் நடந்து முடிஞ்ச பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்துல பேசின அண்ணாமலை, கட்சி கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டாம், தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் நமக்கு எதிரி, திமுகவுக்கும் நமக்கும் தான் போட்டி, வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு பேசியிருக்காரு. பாஜக நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து பெரிய அளவில் எம்பிக்களை அனுப்பி வைக்க இருக்கோம்னோ, மற்றபடி கூட்டணி பற்றியோ இல்லை கூட்டத்தில் பேசின கருத்துக்களை பற்றியோ என்னால் எதுவும் சொல்ல முடியாது, அதை பாஜக தேசிய தலைவர் நட்டா தான் சொல்லுவார்னு தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை. கூடவே தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி, திமுக இங்கு ஆளும் கட்சியா இருக்குது, பாஜக மத்தியில் ஆளும் கட்சியா இருக்குது, போட்டி எங்க ரெண்டு பேருக்கும் தான் கடந்த 2 வருஷமா சொல்லிட்டு வரேன்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவா இல்ல பாஜகவான்னு சவால் விடுறேன்னு வர நாடாளுமன்ற தேர்தல்ல இத பார்த்துடலாம்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை தொடர்ந்து தங்களோட கூட்டணியில இருந்த அதிமுக மேல விமர்சனங்களை முன்வச்ச நிலையிலையும், அதிமுகவோட மூத்த தலைவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு வந்த நிலையில அதிமுக தங்களோட கூட்டணியை முறிச்சிருக்கிறத அறிவிச்சாங்க. இதை தொடர்ந்து மத்திய பாஜக அண்ணாமலை கிட்ட விளக்கம் கேட்டதாகவும், அதுக்கு அண்ணாமலை டெல்லி சென்று விளக்கம் கொடுத்துட்டு வந்ததாகவும் அரசியல் களத்துல சொல்லப்படுது. இந்த நிலையில அண்ணாமலை மீண்டும் அதிமுக பத்தி பேசியிருக்கிறது சர்ச்சையை எழுப்பியிருக்கு. அதுபடி தேசிய ஜனநாயக கூட்டணி 1998 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த கூட்டணியில பலர் இருந்திருக்காங்க, சில கட்சிகள் பிரிஞ்சும் போயிருக்காங்க, இன்னும் சில கட்சிகள் பிரிஞ்சு போய் மீண்டும் வந்திருக்காங்க. கூட்டணியில ஒரு கட்சி இருக்கிறதுன்றதுக்காக சந்தோஷப்பட்டதும் இல்லை, கூட்டணியில இருந்து போனாங்க அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட்டதும் இல்லைன்னு சமீபத்தில் கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போன அதிமுக மீது தன்னோட விமர்சனத்தை கடுமையா வச்சிருக்காரு அண்ணாமலை. அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி வெளியேறியதால தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைன்னு ஆகிவிடாதுன்னு, யார் இருந்தா வெற்றி பெற முடியும் முடியாதது என்பதெல்லாம் தேர்தல் களம் முடிவு செய்யும், பிரிஞ்சு போறவங்களை பத்தி கவலை இல்லைனும் காட்டமா பேசியிருக்காரு அண்ணாமலை. அதிமுகவை தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கட்சியா அண்ணாமலை மதிப்பிடலனும், அதிமுகவோட பலத்தை குறைச்சு மதிப்பிட்டிருக்காருனும் சொல்லப்படுது. அதிமுக மாதிரி தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சிய அண்ணாமலை குறைச்சு மதிப்பிடுவது தவறுன்னு ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது. தேர்தல் நெருக்கத்தப்ப கூட்டணிகள் முறிகிறதும் மீண்டும் கூட்டணி அமைக்கிறதும் தனித்து போட்டியிடுவோம்னு அறிவிக்கிறதும் தேர்தல் களத்துக்கு புதுசு இல்லைனாலும், கூட்டணியில இருந்த ஒரு பெரும் கட்சியை பொருட்படுத்தாம பேசுவதும் மத்தியில மற்றும் மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கு இடையேதான் போட்டின்னு வெளிப்படையா சொல்றதும் வரப்போற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கியதையே காட்டுது. தமிழ்நாட்டில் வாக்கு வங்கிக்கு முக்கிய பலமா இருந்த அதிமுக கூட இருந்த கூட்டணி முறிவால இப்போ NDA கூட யார் கூட்டணி வைப்பாங்கன்ற கேள்வியும் எழுது.
பாஜக திமுகன்னு தேர்தல் நடக்கும்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாலும் அது பாஜகவோட தொலைநோக்கு எண்ணமா இருக்கலாமே தவிர நிஜத்துல தேர்தல் களத்துல போட்டி திமுக அதிமுகனே இப்ப வரைக்கும் இருக்கிறதா ரெண்டு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் சொல்லிட்டு வராங்க. ஒருவேளை அண்ணாமலை சொல்றது சாத்தியம்னு சொன்னா 2024 தேர்தல்ல வாக்கு சதவீதமா பிரதிபலிக்குமா அப்படிங்கிறதுதான் பாஜக முன் உள்ள இலக்கா இருக்கு. அதுவரைக்கும் தமிழ்நாடு தேர்தல் களம் அதிமுக திமுகன்னு தான் பயணிக்கும் அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமா இருக்கு. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.